How do I maintain consistency in life? வாழ்க்கையில ஒரு நிலைத்தன்மை, கோயிங் ஸ்டடி இல்லையா, ஒரே மாதிரி ஒரு நிலையில போறது, அதை எப்படி நான் மெயின்டைன் பண்றது? I find myself going up and then suddenly I find myself going down. ஒரு சில நேரத்தில் என்ன ரொம்ப மேலே உயர போற மாதிரி நினைக்கிறேன், ஒரு சில நேரங்கள் அப்படியே கீழே வந்துடுறேன். இதை எப்படி நான் வந்து நிர்வகிக்கிறது அப்படின்னு கேள்வி. குருதேவ் பதில் சொல்றாங்க, Your desire for consistency itself will set you on the right path. நீங்க ஒரே விதமா சீரா முன்னேறணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த எண்ணமே உங்களை சரியான ஒரு பாதையில என்ன பண்ணும், கொண்டு சேர்க்கும். As long as you keep going up, never mind if you come down once or twice. நீங்க முன்னேறி போகும்பொழுது ஒரு தடவை ரெண்டு தடவை என்ன பின்னோக்கி வந்தாலும் கீழே சரிஞ்சு வந்தாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. If you are worried that you should never go down, or if you go down and start blaming, நான் பின்னால போகவே கூடாது, அப்படியே போனாலும் என்ன உங்களை நாமே திட்டிக்கிறது, நம்மளை நாமளே திட்டிக்கிறது, blaming ourselves, இந்த ரெண்டும் என்ன பண்ணும், then you get angry and stressed, கோபம் அதிகரிக்கும், மன அழுத்தம் அதிகரிக்கும். Just take it, அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. மறுபடியும் அவர் கேள்வி கேட்கிறாரு, பட் வாட் கேன் ஐ டூ வித் இன்செக்யூரிட்டி தட் ஐ வில் ஃபால் டவுன், நான் கீழே விழுந்துடுவேன், நான் வந்து என்ன தோற்று போயிடுவேன் இல்லை கீழே விழுந்துடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு பாதுகாப்பின்மை இருக்கே, அதை எப்படி கையாள்றது அப்படின்னு கேட்குற. லுக் பேக் அண்ட் சி, உங்க வாழ்க்கையிலே திரும்ப பாருங்க. இஃப் யூ ஹவ் டேக்கன் 10 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட், யூ கேன் நெவர் கோ பேக் ஆல் த 10 ஸ்டெப்ஸ். ரொம்ப அருமையா சொல்றது, நீங்க ஒரு 10 ஸ்டெப் வாழ்க்கையில முன்னேறி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, கீழே விழும்போது எல்லா 10 ஸ்டெப்லயும் வளருது இல்ல, ஐ மீன் அந்த 10 ஸ்டெப்லயும் ஏன்னா அப்படியே பின்னோக்கி வரதில்ல. இஃப் யூ கிளைம் 10 ஸ்டெப்ஸ், யூ மே கம் டவுன் 3 or 4 or 5 ஸ்டெப்ஸ். புரிஞ்சுக்கலாம், கீழே விழும்போது கொஞ்சம் தான், ஒரு 3, 4, 5 ஸ்டெப் தான் பின்னோக்கி வருவீங்க, பட் நெவர் ஆல் த 10 ஸ்டெப்ஸ். அப்படியே ஏறினது எல்லாமே கம்ப்ளீட்டா என்ன அந்த பரமபதத்துல பாம்பு மாதிரி கீழே வர மாட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சம் தான் கீழே வருவீங்க. When you look at the positive changes in you, do you relate to the person you were before you started doing practice? என்ன கேக்குறாங்க, இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இருந்த உங்களுக்கும் இப்போ இருக்கிற உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கா இல்லையா, ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கா இல்லையா? இல்லையா, ஏற்பட்டிருக்கு. So that was a completely different person. The total நம்ம என்ன இருக்கும், ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. So this gives you complete confidence that you have never come down. You have never come down. நீ வாழ்க்கையில என்னைக்குமே கீழே போனதில்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. You are somewhere 4 or 5 steps down. கொஞ்சம் என்ன வாழ்க்கையில கீழே வந்திருக்கலாமே தவிர அப்படியே கீழே ஒரேடியா கீழே போறது இல்லை. அதுதான் நம்ம எல்லாருக்குமான கேள்விதான் இது இல்லை, என்னோட வாழ்க்கையில மட்டும் பிரச்சனை இல்லை, ஏன் பிரச்சனை இருக்கு அப்படின்றது தான். ஸோ இந்த ஞானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நாம எப்படி பிரச்சனைகளை எதிர்கொள்றோம், இப்போ இந்த ஞானத்துக்கு வந்த பிறகு எப்படி இந்த பிரச்சனைகள் எதிர்கொள்றோம், தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். எஸ் அப்படிதானே, டு யூ அக்ரி? இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதையே நினைச்சு ஒரு வாரம் ரெண்டு வாரம் எல்லாம் போயிருக்கோம், இன்னைக்கு ஓகே அட்லீஸ்ட் ஒரு என்ன 10 minutes, ஹாஃப் அன் அவர், ரைட், நடந்தே நடந்தாச்சு. ஆல் த நாலேஜ், எல்லா ஞானமும் நமக்கு கொடுக்கப்பட்டதே எதுக்கு, நம்மள ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கன்சிஸ்டன்சி வாழ்க்கையில கொடுக்கறது, தொடர்ந்து முன்னேறி போவதற்கான ஒரு டூல், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு ஞானம், அதுதான் நமக்கு என்ன பண்ணிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால ஃபீல் பிளஸ்ட், எவ்வளவு பெரிய ஒரு ஞானம் நமக்கு கிடைச்சிருக்கு, இந்த கிடைச்சிட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருக்கு. இந்த ஞானம் கிடைச்சதுனால என்னைக்குமே யாருமே தாழ்ந்து போறது இல்லை, நம்ம கீழே போறது இல்லை, வாழ்க்கையில முன்னேறி போறதுக்கு. இந்த ஞானம் இல்லைன்னா இன்னும் நம்ம வாழ்க்கை அப்படி ரொம்ப சிக்கி சின்னாபினம் ஆயிருப்போம். அட்லீஸ்ட் என்ன, ரைட் டைம் என்ன, நாம வி ஹவ் பீன் சேவ்ட், நம்ம நம்மளை காப்பாற்றப்பட்டிருக்கோம். ஸோ குருதேவ் வாழ்க்கையில எப்பவுமே நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கிறார், ஞானம் எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு என்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்து கொண்டே இருக்கும், வாழ்க்கையில முன்னேறி போய்கொண்டே இருக்கலாம். ஜெய் குருதேவ்.